திரு தினகரன் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். திரு தினகரன் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். திரு தினகரன் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை பொதுச்செயல் ஆக்குவேன் என்று சொன்னார் என்று என்னுடைய சித்தி சொன்னார் என்று சொல்லுகிறார். இவருடைய சித்தி இவரை கொண்டு வர வேண்டும் என்று அம்மா கூறியிருந்தால் ஏன் இவர் பொதுச்செயலாயிருக்க வேண்டும்? தினகரனைத்தான் ஆக்கியிருக்க வேண்டும். மாறாக புரட்சி தலைவி போலவே கொண்டை போட்டுக் கொண்டு பொதுச்செயல் ஆகிவிட்டார். அடுத்ததாக முதலமைச்சருக்கும் ஆசைப்பட்டு முதலமைச்சருக்கு ஆன எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டு விட்டார். எவ்வளவு உண்மைக்கு மாறான கருத்துகள் தாய்க்கும் மகனுக்குமே வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். தினகரனை பொறுத்தவரையில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி. தன்னோடு சுற்றி இருக்கின்றவர்களையும் குற்றத்தில் ஈடுபட செய்து சம்பந்தமில்லாத தனி ஒரு மனிதனுக்காக இன்று கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் குற்றவாளி கூண்டிலே ஏறி நிற்பதற்குரிய ஒரு சூழலை திரு தினகரன் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். மருத்துவர் பாலாஜி அவர்கள் 5 லட்சம் வாங்கியது உண்மை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ எல்லாமே உண்மைதானே? எல்லாமே உண்மைதானே? இந்த 89 கோடி உண்மைதானே? எடப்பாடி பழனிசாமி 11 கோடி ரூபாய் பிரித்து கொடுத்தது உண்மைதானே? தினகரன் அண்ணா திமுக ஒரிஜினல் பிளட் இல்லை, அது கலப்படம், அதனால் எல்லாம் கூட்டு சேர்த்துறா இருந்தார். நடைபெற இருந்த ஆர்கே நகர் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உறுதியான வெற்றி மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ்னுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய இயக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நின்ற எங்களுடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள் உறுதியான வெற்றி என்று மக்களால், வாக்காள பெருமக்களால் முடிவு செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு தள்ளி போயிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இ மதுசூதனன் அவர்கள் எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறுவார். இந்த தேர்தலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக உண்மைக்கு மாறான பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய நிகழ்வில் எங்களையும் எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய இயக்கத்தையும் ஈடுபடுத்தியிருக்கின்ற காரணத்தினால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் உங்களை நாங்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் திரு தினகரன் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். அதை போலவே நாங்களும் கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அகில இந்திய அளவில் தொழிலாளர்களுக்காகவே போராடி நீண்ட காலமாக அந்த இயக்கம் தன்னிலையோடு நின்று கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்துடைய செயலாளர் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. காரணம், பல்வேறு மூன்றாம் தர அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லி அந்த நேரத்தில் ஆதாயம் தேடுவார்கள். ஆனால் ஒரு அகில இந்திய அளவிலே இருக்கின்ற ஒரு இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கின்ற திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை
அவர்கள் இங்கே பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த தேர்தலை பொறுத்தவரையில், இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையம் எந்தெந்த நிலையில் தேர்தலை ஒரு வேட்பாளர் சந்திக்க வேண்டும் என்று அந்த ஆணையத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ, அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் பரப்புரை செய்திருக்கிறார். எங்கள் வேட்பாளரும் வாக்குகளை சேகரித்திருக்கிறார். ஆனால் தினகரன் பணம் கொடுத்தார் என்பது நாடறிந்த உண்மை. அதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆதாரங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே பரப்புரையிலே இவர் இவ்வளவு கொடுத்தார், இவ்வளவு கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பன் குதிர்க்குள் இல்லை என்பது போல எவ்வளவு பெரிய தவறான ஒரு நிகழ்வை தான் யோகியரை போல செய்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மாளுடைய மறைவுக்கு பின்பாக தமிழக மக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோமே என்ற ஆதங்கத்தில் எங்கள் தலைவர் மீது பழிச்சொல்லை சுமத்திக் கொண்டிருக்கிறார். இவர் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? ஆதாரத்தோடு கூறுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடத்திலிருந்தே 500,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் அந்த தொகுதியிலே இப்படி பேசுகிறாரே, அந்த வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைப்பார்கள்? ஏன் இவங்களும் தானே பணம் கொடுத்தாங்க, இவங்களும் 2000 கொடுத்தாங்களே, சில இடத்துல 3000 கொடுத்தாங்களே, இந்த ஏவா வேலையெல்லாம் 3000 கொடுத்துருக்காரு, இப்படி கொடுத்துருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி ஒரு பொய்யான தவறான தகவலை சொல்கிறாங்க? அப்பொழுது அந்த கட்சியுடைய தலைவர் மேலே இருக்கின்ற ஒரு மரியாதை எவ்வளவு கீழ் இறங்கும் என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரு தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது ஒரு ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைத்துவிட்டு தான் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும், வெற்றி பெற்றால்தான் தன் குடும்பமே நிம்மதியாக இருக்கும் என்ற ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இவர் தேர்தல் களத்தில் நிற்பது முதலமைச்சராவதற்கு மட்டுமல்ல, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் தான் இவர் தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறார். இவர் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை பல்வேறு வகையான விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு வகையான பொய்க்குற்ற பொய்களை இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கூட ஒரு ஊடகத்திலே சொல்லுகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை பொதுச்சே ஆக்குவேன் என்று சொன்னார் என்று என்னுடைய சித்தி சொன்னார் என்று சொல்லுகிறார். இவருடைய சித்தி இவரை கொண்டு வர வேண்டும் என்று அம்மா கூறியிருந்தால் ஏன் இவர் பொதுச்செயலாயிருக்க வேண்டும், தினகரனைத்தான் ஆக்கியிருக்க வேண்டும்? மாறாக புரட்சி தலைவி போலவே கொண்டை போட்டு கொண்டு பொதுச்சே ஆகிவிட்டார். அடுத்ததாக முதலமைச்சருக்கும் ஆசைப்பட்டு முதலமைச்சருக்கு ஆன எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டு விட்டார். எவ்வளவு உண்மைக்கு மாறான கருத்துகள் தாய்க்கும் மகனுக்குமே வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்று 89 கோடி ரூபாய் ஐடி அழகாக எடுத்து பத்திரிகைக்கும் வந்திருக்கிறது, ஊடகங்களுக்கும் வந்திருக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த 89 கோடி ரூபாய் யார் கொடுத்தது? முதலமைச்சர் பழனிசாமி கொடுத்தாரா, விஜயபாஸ்கர் கொடுத்தாரா, அல்லது தினகரனை கொடுத்தாரா? தினகரனை பொறுத்தவரையில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி. தன்னோடு சுற்றி இருக்கின்றவர்களையும் குற்றத்தில் ஈடுபட செய்து சம்பந்தம் இல்லாத தனி ஒரு மனிதனுக்காக இன்று கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் குற்றவாளி கூண்டிலே ஏறி நிற்பதற்குரிய ஒரு சூழலை திரு தினகரன் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இவர்கள் இந்த தேர்தலை பற்றி கூறுகிறார்கள், நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று. நிச்சயமாக இந்த தேர்தலோடு அவர்கள் அரசியல் பயணம் முடிந்திருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் பரப்பக்கூடிய
ஒரே இயக்கமாக மாறியிருக்கும். ஆனால் இடைப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் தேர்தல் வந்தால் இந்த குடும்பம் வெளியேற்றப்படும். நிச்சயமாக மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்பார்கள், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது நீங்களே சிரிக்கிறீங்க. அதாவது இந்த இது போன்ற ஒரு சமூக விரோத சக்திகள் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு ஆதாரத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்த மக்களை காப்பாற்றுவார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இப்போ மருத்துவர் பாலாஜி அவர்கள் 5 லட்சம் வாங்கியது உண்மை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ எல்லாமே உண்மைதானே? எல்லாமே உண்மைதானே? இந்த 89 கோடி உண்மைதானே? எடப்பாடி பழனிசாமி 11 கோடி ரூபாய் பிரித்து கொடுத்தது உண்மைதானே? எல்லாமே உண்மைதானே? ஏனென்று சொன்னால் இவர்களே தயாரித்து கொண்ட ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் 5 லட்சம் ரூபாய் ஒரு டாக்டர் பாலாஜி அவர்கள் வாங்கியது உண்மை என்று கூறுகிறார். அவருக்கு என்னன்னு தெரியாது, இந்த சப்ஜெக்டில் என்னன்னு தெரியாது, எங்கெங்கெல்லாம் போய் இடிக்குன்னு தெரியாது அவருக்கு. கேட்டதுன்னே ஆமாம் நான் வாங்கினேன், வாங்கி நான் வந்து அந்த டாக்டருக்காக தங்கனனுடைய வாடகை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதிலிருந்து கணக்கப்படும் போது இவர் வாங்கியிருக்கார் என்று சொன்னால் ஏற்கனவே அவர்கள் கைப்பற்றப்பட்ட எல்லா விதமான டாக்குமெண்ட்டுகளும் உண்மை என்பது இவர் ஒரே அதான் ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னுவாங்க. டாக்டர் பாலாஜே போதும், இத்தனை 100 கோடி ரூபாயினுடைய தவறுகளுக்கு அது ஒரே ஒரு உதாரணம். நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பணத்தை பட்டுவாடா செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, அந்த காவல்துறை 2 பக்கங்களும் நின்று கொண்டு இவர்கள் பணம் பட்டுவாடா செய்கின்ற வரையில் யாரும் உள்ளே அனுமதிக்காமல் முடிந்து வெளியே வருகின்ற பொழுது இவர்களும் ஏதோ, அதாவது மக்களுக்கு பட்டுவாடா செய்யக்கூடாது பாதுகாப்பு செல்கிறோம் என்று சொல்லி நான் திருடங்கிட்ட கையில் கொடுத்த மாதிரி காவல்துறையே இவர்களுக்கு ஏவல் துறையாக அங்கு பணியாற்றியிருக்கிறது என்பது 100க்கு 100 உண்மை. அதாவது அவர் ஒரிஜினல் அண்ணா திமுக இருந்தார்னு வச்சுங்க, ஒரிஜினல் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் தலைவராக ஏத்துக்கிண்டு புரட்சி தலைவி அம்மாவையும் தலைவராக ஏத்துக்கினு ஒரு ஒரிஜினல் பிளட்டு அண்ணா திமுக பிளட்டா இருந்தா இருந்தாலும் ஸ்டாலினை திமுகவை கூட்டு சேர்த்துக்க மாட்டாந்தால் தன்னை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு கேவலமான நிலையில ஒரு தீய சக்தின்னு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கருணாநிதியை ஒரு தீய சக்தின்னு சொன்னார். அதை வழி வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசி வரலையும் புரட்சி தன்னுடைய ஆசான் என்ன சொன்னாரோ அது முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடைசி தொண்டன் வரையில் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சாதாரண தொண்டனை பாருங்க திமுகாரன்னா கோமானிப்பான், ஏன்னா எங்க பிளட் அது மாதிரி பிளட்டு. தினகரன் அண்ணா திமுக ஒரிஜினல் பிளட் இல்லை, அது கலப்படம், அதனால எல்லாம் கூட்டு சேர்த்துறாரு. இன்னொன்று சொல்லிடுறேன் அவங்க சொன்னதுக்கு, தேர்தல் ஆணையம் எல்லாம் கூட்டு சேர்ந்துருக்கின்றாரு. ஐயா 89 கோடி ரூபாயை நீ வந்து 4000 கொடுத்துருக்க, இந்த 4000 கொடுத்துட்டு அதோடு மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதியில் அந்தந்த இருக்கிற அந்த பகுதி கட்சிக்காரர், இப்போ எங்களுக்கு நல்ல கடுமையாக வேலை செய்கிற கட்சிக்காரனுக்கு என்ன விலை பேசுனாங்க தெரியுங்களா? 50,000
முதல்ல 10,000 ஆரம்பித்தாங்க. 10,000 ஆரம்பித்து 50,000 வந்தாங்க, 100,000 வந்தாங்க, 500,000 இல்லையும் கூட பேசியிருக்கிறாங்க. ஒரு பூத்தில் ஒரு கட்சி தொண்டன் வேகமாக மரியாதைக்குரிய நான் ஓபிஎஸ் அவர்களுக்கு பணியாற்றுகின்ற தொண்டர்களை அவர்கள் வேலை செய்யாமல் தடுத்து நிறுத்துவதற்காக இவ்வளவு பேரம் பேசியிருக்கிறார்கள். அந்த மாதிரி பேரம் பேசினதான் வேற ஒரு ஆள் எதுவும் உடன்படாத என்ன அவர் பேர் நித்யானந்தம், நித்யானந்தம் வேகமாக செயல்பட்ட காரணம் தான் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க. இப்படி அதாவது மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர், எந்த சூழ்நிலையும் தொகுதிக்கே உள்ள விட முடியாத ஒரு தலைவர், எப்படியாவது உள்ள நுழையணும், அந்த நுழையறதுக்குரிய இவ்வளோ இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்ச பின்னாடி அங்கே இருக்கிற தொண்டர்களை ஈர்க்கிறதுக்காக அங்கே பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அடுத்ததாக மக்களுடைய வாக்குகளை வாங்கிறதுக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக இந்த தேர்தலில் அவர்கள் மட்டும் தான் அந்த தொகுதிக்குள்ளே ஊர்வலம் வர்றதுக்கு மட்டும் 150 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி மக்களிடத்தில் போனாங்க. அப்போ மக்கள் முழுசாக வரவேற்றாங்களா என்ன, பல்வேறு இடங்களில் அவமானப்பட்டு வந்திருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் நம்ம டெப்டி ஸ்பீக்கர் இருக்காரு தம்பிதுரை, உட்டா போதுன்னு காரில் ஏறி ஓடி வந்துட்டார். என்ன நீ தான் காரணம், இந்த கட்சி அழிக்கிறது நீ தான் காரணம்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுது, விரட்ட ஆரம்பிச்சுது, கார் ஏறி ஓடிட்டார். அதுதான் இன்றைய நிலைமை. சொல்லுங்க வேற எதுதான் தேர்தலை முழுமையாக நடத்த முடியவில்லை என்ற காரணத்துக்காக என்னன்னா தேர்தலை முழுமையாக நடத்த முடியாத நிறுத்தியிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவை நீங்க எப்படி பார்க்கணும்? இந்த தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு நடத்த முடியாததற்கு காரணம் வந்து இது போன்ற வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததனால்தான், ஆதாரத்தோடு கிடைத்த காரணத்தினாலும். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை இந்தியாவிலேயே எந்த வேட்பாளரும் செய்யாத தவற்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது இந்த தேர்தல் ஆணையம் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இந்த தேர்தலை நிறுத்தி வைத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் அது சரியாக இருந்தாலும் மறுபக்கம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்ற எங்கள் வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற அந்த தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருந்த வெற்றி வாய்ப்பு இப்பொழுது தள்ளி போயிருக்கிறது. அந்த இயக்கம் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அன்னைக்கு வந்து தினகரன் இந்த கட்சி தலைவர் இல்லை, அன்னைக்கு வந்து இந்த கட்சியினுடைய தலைவர் இதய தேவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா. ஒரு அதிமுக தொண்டனுடைய உணர்வு எப்படின்னா, தன்னுடைய தலைவர் போய் கிணத்துல குதிடான்னா கேள்வியை கேட்க மாட்டாங்க, அம்மா அதில் தண்ணி இல்லைன்னா கேட்க மாட்டாங்க, போய் கிணத்துல குச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு உண்மையான தொண்டர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் தினகரனை நான் நிறுத்த வைக்கிறேன், நீ போய் ஜெயிச்சு விட்டா கூட்டுவா அம்மா செய்கிறேன். போனாங்க, வேலை செஞ்சாங்க, ஜெயிக்க வச்சு கூட்டு வந்தார். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற கட்டளையை சிரமேற்கொண்டு பணியாற்றி அன்று அவரை வெற்றி பெற செய்து வைத்தார். அன்னைக்கு இருந்ததுனாலேயே இன்னைக்கு அவரை ஏற்றுக்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரிஜினல் ஒரே நிமிஷம் பேசி முடிக்கிறேன். அன்னைக்கு தான் சொல்லிட்டேன் ஒரிஜினல் பிளட் இல்லை, அன்னைக்கு அம்மாவை அதே தான் சொல்லி பேசி முடிக்கிறேன் பிரதர். அன்னைக்கு வந்து அம்மாவை ஏமாற்றி ஒரிஜினல் பிளட் மாதிரி நடித்ததுனால அன்னைக்கு அம்மா ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு அவருடைய முகத்தை வெளியில் காட்டுறதுனால இன்னைக்கு ஒரு தொண்டம் கூட ஏமாத்த தயாரா இல்லை. சொல்லுங்க இப்போ என்ன கேளுங்க, அன்னைக்கு பணம் கொடுத்ததுன்னு எங்கேயுமே வரலையே, நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க. இரு ஒரு நிமிஷம், அன்னைக்கு பணம் கொடுத்ததுன்னு எங்க செய்தியும் வரலையே, எந்த பத்திரிகையிலும் வரலையே. அந்த பத்திரிகை எடுத்து பாருங்க, எங்க பணம் கொடுத்துன்னு வந்திருக்கான்னு பாருங்க. அதாவது காரணம் காரியம் இல்லாமல் கேள்வி கேட்பது முட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி. நீங்க இன்னைக்கு பணம் கொடுத்ததை அன்னைக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. அன்னைக்கு பணமே பணம் கொடுக்கலையே. தேர்தலே சந்திச்சது நாங்கன்னு சொல்றோம், தேர்தலே சந்திச்சது சரி பிரதர், நீங்க சொல்றது நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். தேர்தலை சந்திச்சது நாங்க. அன்னைக்கு இந்த ஊடகங்கள் இருந்திருக்கு, இந்த பத்திரிகை இருந்திருக்குது. அந்த பத்திரிகையில என்னைக்காவது பணம் கொடுத்தா வந்திருக்கான்னு பாருங்க. அதாவது 21 நிமிஷம், அதாவது நீங்க
இதை கேளுங்க. அது என்ன தம்பி தர சொன்னா சொல்றீங்களா? அதான் சொல்ல, அதான் சொல்ல. அதாவது தம்பிதுரை எப்படின்னா, அவர் வரலாறு எப்படின்னா, அரசியல் வரலாறு இல்லாத ஒரு அரசியல் தலைவர். எல்லாருக்கும் அரசியல் வரலாறு இருக்கு. இங்க அண்ணன் உட்காந்துருக்காருன்னா பெரிய வரலாறு இருக்கு, இவருக்காருன்னா பெரிய வரலாறு இருக்குது, இங்க எல்லாருக்குமே வரலாறு இருக்குது. தம்பிதுரைக்கு அரசியல் வரலாறே கிடையாது. அரசியல் வரலாறே இல்லாத ஒரு அரசியல் தலைவர் ஆனது தமிழ்நாட்டில் தம்பிதுரை மட்டும்தான். அதனால வந்து கட்சியினுடைய தொண்டனுடைய உணர்வு என்னன்னு தெரியாது, உழைப்பு என்னன்னு தெரியாது, தியாகம் என்னன்னு தெரியாது. இப்பதான் வர பாயிண்ட்டுக்கு, நீங்க சொன்னது கரெக்ட். அப்போ யார் ஒரிஜினல் முதலமைச்சர், யாருங்க ஒரிஜினல் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி ஒரிஜினல் முதலமைச்சரா இல்ல தினகரனா? அப்ப நிழல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கணும், இவர் ஒரிஜினல் முதலமைச்சராக இருக்கணும். இல்லை இவர் நிழல் இருந்தால் அவர் ஒரிஜினல் ஆகணும். ஆக தினகரன் என்ன அழகா வந்து பழனிசாமி மாட்டி விட்டுருக்காரு பாருங்க. இவர் வேட்பாளர், இவர் வந்து நாளைக்கு வந்து ஐடியில் பதில் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் எவ்வளோ வருத்தமாக இருக்குதுங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய வரலாற்றில் எவ்வளோ பெரிய கரும்புள்ளி. ஒரு முதலமைச்சர் போயிட்டு டோர் கேன்வாஸில் போயிட்டு இது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறான்ட்டு ஒரு ரெக்கார்டு வருது, இதோட எவ்வளோங்க வருத்தம் இது. இது அதாவது இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறதோட நம்மளும் இந்த இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்மளும் இந்த தமிழகத்தை சேர்ந்தவர், நம்மளும் தமிழன், நம்மளுடைய முதலமைச்சர் அவர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் எவ்வளவு கீர்த்தனமான நிலைக்கு இந்த தினகரன் கொண்டு போய் கொடுத்துருக்காரு பாருங்க, விட்டுருக்கார் பாருங்க. அமைச்சர் பதவிக்கு தகுதியானவரா இல்லையான்றதோட அவரை எவ்வளவு அவரை எந்த சூழ்நிலையில் கொண்டு போய் தினகரன் விட்டுருக்கார் பாருங்க. ஏன்னா அவர் நீண்ட காலமாக அதிமுக தொண்டர். நாங்கள் அந்த கருத்தை சொல்ல விரும்பல. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா தலைமையேற்றுக்கிறவர், அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையேற்றுக்கிறவர், எங்களோட இணைந்து செயல்பட்டவர். இன்னைக்கு தவறான வழிகாட்டுதலுக்கு உரிய தலைவர்கிட்ட போனதுனால இன்னைக்கு அவர் தகுதி எழுந்திருக்கார். தகுதியானவர் தகுதி இல்லாதவர் சென்ற காரணத்தினால் அவரும் தகுதி எழுந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஏற்கனவே எங்க அண்ணார் சொல்லிட்டாரு, மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அது என்ன நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டியதுதான் சொல்லிட்டார். இதில் என்ன பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏங்க இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் இந்த தவறுகளே நடக்காதுங்க, இந்த தவறுகளே நடக்காது. ஒரு வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய நிலையிலே ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் எந்த வேட்பாளர் இந்த தவறு பண்ண போகிறதில்ல, அதுக்காக மக்கள்கிட்ட கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிருவான். இதில் சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா கூட மைய அரசு தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் நல்லா அறிவுபூர்வமாக ஆய்வு செய்து இதற்கு நல்ல திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வர வேண்டும். அப்போ தான் ஒரு ஃபேர் எலெக்ஷன் கிடைக்கும். சார், தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் இந்த தேர்தல் ரத்து செய்யப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதற்கு மேலே தேர்தல் ஆணையத்தால் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த முடியும் நினைக்கிறீங்களா? கட்டாயம் நடக்க முடியுங்க. நம்ம தேர்தல் ஆணையத்தை நம்ம ஏதோ ஒரு சூழலில் வந்து தள்ளி போட்டாலும் கூட அதனுடைய செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிட முடியாது. அதாவது இந்த தவறு செய்யாதான் சொல்கிறோம், மக்களுக்கு அறிவுரை சொல்கிற நாம்ளே தவறு பண்ணுறோம். நம்ம வந்து வேட்பாளர் நின்று வெற்றி பெற்று ஆட்சியில் உட்காந்து திட்டங்களை தீட்டி சட்டங்களை தீட்டக்கூடிய இடத்துக்கு போகிற நாம்ளே தவறு பண்ணும்போது தேர்தல் ஆணையம் என்னங்க செய்யும்? முடிஞ்சு முடிஞ்சு கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்த முடியலன்னா இந்த தள்ளி போடுது. இப்போ இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குதுன்னு ஆய்வு செய்யுது. அந்த ஆய்வை மூலமாக இந்த இடத்துல இப்போ முதல்ல லேட்டாக கொடுத்தாங்க, லேட்டாக ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்தாங்க. இப்போ அடுத்த தேர்தலில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணதுடனே எல்லாமே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு அனுபவம் வந்திருக்கு இல்லையா, ஒரு அஞ்சு நாள் எங்க காசு கொடுக்கறது கிட்டத்தட்ட 12ஆம் தேதி எலெக்ஷனுங்க, 10ஆம் தேதி தான் கொடுப்பாங்கன்ட்டு அவங்களும் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு, ஒரு 8ஆம் தேதி காலையில் கொண்டு வந்து விடலான்னு விட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட இவங்க 5ஆம் தேதியே கொடுத்தாங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க? 5ஆம் தேதியே கொடுக்குறாங்க, 5ஆம் தேதி கொடுத்து முடிச்சுட்டாங்க, என்ன செய்ய முடியும்? அதாவது
இன்றைய கமிஷனராக இருக்கின்ற திரு கார்த்திகேயன் அவர்கள் ஒரு நல்ல அதிகாரி தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக வேற வழி இல்லை, இவங்க வெற்றி பெற்றாகணும். அதனால் நல்ல அதிகாரிகளையும் தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல கெட்ட தலைவராக உருவாவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தினகரன். ஆமாம், அது இல்லைன்னு சொல்லலையே, கட்டாயம் நிறைய பேர் மேலே வழக்குகள் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி செய்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய அமைப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் மிகவும் அமைதியான முறையில் சாத்வீகமான முறையில் யாரோடு எந்த பிரச்சனையும் செய்யாமல் வாக்காளர்களை மட்டும் சந்தித்து யாராவது பிரச்சனை செய்தால் கூட அவர்களை தவிர்த்து விட்டு வந்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நிறைய கேஸ் வந்திருக்கும், நிறைய வழக்கு பதிவு பெய்ய வேண்டியிருக்கும். அதாவது நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி வந்து மக்களை மட்டும் சந்திச்சு, ஏன்னா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் எங்கள் வேட்பாளர், அந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு தேவையில்லாமல் அவங்க நம்மளை கோபப்படுத்துகிறாங்கன்றதுக்காக நம்ம கோபப்பட்டோன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வரும். சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இருக்கின்ற பொழுது அதே காரணம் காட்டி கூட வேறு விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். அதில் தான் இந்த கிட்டத்தட்ட 20-17 நாட்களாக எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த இடத்துலையுமே நேரடியான பிரச்சனை கலந்துக்கவே இல்லை. அப்படியே எங்கேயாவது அடித்தானா கூட எங்கள் ஆள் மட்டும் தான் அடி வாங்கி வந்திருக்கான், அவங்க ஆளுங்க ஒரு ஆளு கூட அடிச்சதில்லை. அந்த மாதிரி தேர்தலை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மிக அழகாக தேர்தல் நடத்தினார். ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர், ஒரு அமைதியான தலைவர், ஒரு நேர்மையான தலைவர் தன் தொண்டர்களையும் எப்படி வந்து காப்பாற்றணும்னு நினச்சிட்டு தேர்தல் நடத்துகிறான்றதுக்கு இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இவ்வளோ பெரிய பணபலம், படைபலம், அதிகார பலம் இவ்வளவு இருந்தும் கூட எங்கள் தொண்டர்கள் அமைதியாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய தேர்தலாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதாவது ஒரு நிமிஷம் ஏங்க, என்னம்மா எதுக்கு முன்ஜாமீன் போடணுமா? அதாவது முன்ஜாமீன் போடுறது வந்து நாங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்லையே. நான் என்ன ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறேம்மா, கார் டிரைவ் பண்ணியிருக்கார், டிரைவ் பண்ணி போகிற காரில் இருக்கிற டிரைவர் இறங்கி அடிப்பாரா எங்கேயாவது? கார் டிரைவர் போய் இறங்கி அடிப்பாரா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மூளையோட கம்ப்ளைண்ட் கொடுக்கணாவா? ஆ, ஒரு டிரைவரை போட்டு சேர்த்துறாங்க, அதாவது அவங்க பையன், அவங்க தம்பி, அவங்க டிரைவர், அதாவது எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி தினகரனுக்கு இருக்கு பாருங்க. தினகரனுக்கு அண்ணன் ஓபிஎஸ் குடும்பத்தின் மீதும் ஓபிஎஸ் மீதும் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்கு பாருங்க. சம்பந்தம் இல்லாத அவங்க வந்து அந்த ஸ்பாட்லேயே இல்லை, ஸ்பாட்லேயே இல்லாதவங்கிட்டு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு பதிவு செய்யும் போது அடுத்ததாக நடவடிக்கை எடுக்கும் போது முன்ஜாமீன் போட்டு தான் ஆகணும். ஆர்கே மங்க என்ன கேள்வியே சம்பந்தம் இல்லாத வருது. அதாவது இந்த 10 நாளா அந்த தொகுதி மக்கள் பெரிய சிக்கலுக்கு, அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கோ எல்லாம் என்ன போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிகழ்வுன்னா சார், ஒரு தேர்தல் களம் இடைத்தேர்தல்னா சில அசௌகரியங்கள் இருக்கும், அதை மாதிரி தவிர்க்க முடியாது. அந்த அசௌகரியங்களையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் பல்வேறு வகையில் வந்து எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்தந்த சூழ்நிலையில் இப்படி இப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணணும். எங்கள் கார்லாம் கூட வந்து ரோடில் நிறுத்த விட மாட்டோம், எங்கேயாவது சம்மந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டோம். நிறைய கார்கள் எடுத்துகிட்டு வர சொல்லலை, கார்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. இப்படி முன்னெச்சரிக்கையாக நாங்களே எங்களுக்கே சில சுய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முழு மனதோடு இருக்கின்ற அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுவதோடு வருகின்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகள் புரட்சி தலைவி அம்மானுடைய தொண்டராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனுக்கு வாக்களிக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மானுடைய மர்ம மரணம் அது எப்படி நடந்தது என்பதை ஆய்வு செய்வதற்குரிய முதல் தேர்தலாக இந்த தேர்தல் அமைய இருக்கிறது. எனவே அதற்கையும் நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே தினகரன் சொன்னது போல 57,000 வீடுகள் என்பதெல்லாம் ஏமாற்று வேலை. இவர் வந்து நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார், அதனால் தான் யார் முதலமைச்சர்னு கேட்டேன், வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல 57,000 வீடு கட்டுறாரு, மக்களை ஏமாற்றுகிறார். இப்படி ஒவ்வொன்றும் 4,000 கொடுத்தது இல்லைன்றாரு,
இல்லைன்னு சொல்றாரு. ஏற்கனவே இருக்கிற மந்திரிகள் எல்லாம் மாட்ட விட்டுட்டாரு. இப்போ இந்த மக்களையும் ஏமாத்துறதுக்காக 57,000 வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதையும் வந்து பாரு, இதையும் வந்து புரட்சி தலைவி அம்மா மீத பழி போடுறாரு. அம்மா தான் சொன்னாங்கன்னு. அதனால எல்லா வகையிலையும் ஒரு பரா, ஏற்கனவே 28 கோடி ரூபாய் அரசுக்கு கட்ட வேண்டிய தொகையை கட்டாமல் இன்னைக்கு 150 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்காக அவர் செலவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக இந்த தமிழக அரசியலுக்கு தேவையில்லாதவர் என்பதை மட்டும் கூறிக்கொள்கிறோம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.